துணிச்சல் ரொம்ப பாராட்டேன். உன் பேர் என்னப்பா? ராஜா. எனது அருமை தோழர்களே, ஒரு ஃபேக்டரி தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய சம்பள பணத்தை கொள்ளையடிச்ச கூட்டத்தை நம்ம ராஜா பிடிச்சிட்டார். போலீசுக்கு போன் பண்ணாம அவங்க வரவரைக்கும் காத்துட்டு இருக்காம தீவிரமா போராடி ஜெயிச்சிட்டாரு. இந்த மாதிரி போராட்ட உணர்வு நம்ம பார்த்தாலும் இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வழி நடந்த கொள்ளையை பிடிச்சிட்டோம், நம்ம வாழ்க்கையே கொள்ளடிக்கிறாங்களே, அவங்களை எப்ப பிடிக்க போறோம்? ஏழைங்க சொந்தம்னு சொல்லிக்க என்ன இருக்கு? பசியும் பட்டினியும் தான். பெரிய பெரிய குத்தத்தை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போறவன கூட மூணு வேளை சோறு நிச்சயமா உண்டு. ஆனா நமக்கு அதுக்கு கூட உத்தரவாதம் இல்ல. நம்ம பசிக்கு மருந்து டீ பொற பண்ணு வரதான். அது கூட இருக்கு இருக்க வேலை எழுதிட்டே போகுது. குடிக்கவும் முடியல, டீய குடிக்கவும் முடியல. போற போக்க பார்த்தா பிள்ளை பிறக்க கூடாதுங்கிறதுக்காக கருப்பையை கிழிக்கிற மாதிரி அடே உனக்கு பசிக்க கூடாதான்னு இறப்பையே கிழிச்சிருவானுங்க போல் இருக்கு. அட, நாம ஏன் அனாவசியமா இதெல்லாம் பேசணும்? ஆனா எலெக்ஷன் வரட்டும், அப்ப நாம தான் ராஜாக்கள். நம்ம ராஜாவே எடுத்துக்கங்க, 15 வருஷமா படிச்சாரு. அவங்களுக்கு கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க? பட்டங்கிற பேர்ல இவ்வளவு நீளத்துக்கு ஒரு காகிதம். வேலை தேடி தெரு தெருவா அலையா அலைஞ்சாரு, இப்போ ஆட்டோல அலையறாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணணும்னா பல ஜாதி பல கட்சின்னு நெல்லிக்காய் மூட்டி அவுத்து கொட்டின மாதிரி செதறி கிடக்கிறோமே, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா ஒரு வர்க்க புரட்சி வெடிக்கும். நம் வறுமை துயரை துடைக்கும். ஒரு வர்க்க புரட்சி வெடிக்கும். நம் வறுமை துயரை துடைக்கும். உழைக்கும் கரங்களில் இருக்கும் விலங்குகள் அத்தனையும் அது உடைக்கும். சிலர் ஆதிக்க கதை முடிக்கும். ஒரு வர்க்க புரட்சி வெடிக்கும். நம் வறுமை துயரை துடைக்கும். உழைக்கும் கரங்களில் இருக்கும் விலங்குகள் அத்தனையும் அது உடைக்கும். சிலர் ஆதிக்க கதை முடிக்கும். பேச்சு அனுதினம் பட்டினியா, இது ஆண்டவன் கட்டளையா? அனுதினம் பட்டினியா, இது ஆண்டவன் கட்டளை?
உழைப்பவன் கையில் நிலங்களும் இல்லை, உழைப்பவர் கையில் தொழில்களும் இல்லை. மாளிகை அமைத்தவன் வீதியில் இங்கே, மன்னவர் நான் எனச் சொன்னவன் எங்கே. கூப்பிடு பாரதியை, அவன் கூறிய ஓர் விதியை, கூப்பிடு பாரதியை. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். அவர் கூறிய ஓர் விதியை செய்திடும் நாடிதுவே எனும் செய்தியை கூறுங்களே, செய்திடும் நாடிதுவே எனும் செய்தியை கூறுங்களே. ஒரு வர்க்க புரட்சி வெடிக்கும், நம் வறுமை துயரை துடைக்கும், உழைக்கும் கரங்களில் இருக்கும் விலங்குகள் அத்தனையும் அது உடைக்கும், சிலர் ஆதிக்க கதை முடிக்கும். என்ன முடிக்கிற சொல்லு 95 பைசா. அதுக்கு இந்த கோயில் பிரசாதம், இதுக்கு விலையே கிடையாது, வச்சுக்க. மீட்டர் சார்ஜ் கேட்டா தேங்காய் முடியா கொடுக்கற உன்ன? கைய பிடிச்சு முதல்ல பணத்தை கொடுக்க சொல்லுங்க. கைய விடுடா வாலு பயல. காலையில பத்து இட்லி சாப்பிட்டு போனியே, அதுக்கு முதல்ல நீ பணத்தை கொடு, அப்புறமா மீட்டர் பணத்தை அவ கொடுப்பான். தெரியுமே, நீ எப்பவுமே உன் பொண்ணு கட்சிதான். அம்மா எப்பவும் கஷ்டம். மை டியர் காட், வே வே வே. அது என்ன டாக்டர், ஆடாம எப்ப பார்த்தாலும் வே வேன்னு கத்திக்கினே இருக்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? டு யூ நோ இங்கிலீஷ்? ஐ நோ ஃபியூ இங்கிலீஷ். தமிழ்ல சொல்லுங்க சார். தமிழ்ல சொல்ல சொல்றியா? அதாவது என் அருமை கடவுளே, சீட்டாட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு வழிவிடு வழிவிடு வழிவிடுன்னு அர்த்தம். என்ன சீட்டாடுறது கூட ஆண்ட வழி விடுவான்? Shut up your nasty mouth, say. You have told you are a servant. முதல்ல சீட்டை போட்டு பேசியா. Seat is not in file. You want a? எனக்கு அதான் தேவை. அநேகமா டாக்டர் ஃபுல்லதான் இருப்பாரு. இது அடிச்சு என்ன பிரயோஜனம்? 1000 அடிங்க. தூக்கி மைடியர் செல்லப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே.
டாக்டர், சீட்டா இடத்துல இதுவரைக்கும் எவ்வளவு தோத்துருப்பீங்க? லாக்ஸ் அண்ட் லாக்ஸஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃப் பாக்ஸஸ். இட்டா என்ன, பின்னால எல்லாம் உங்களைத்தானே சேரப்போகுது. இருங்க இருங்க, எப்படின்னு கேக்குறீங்களா? ஐயா பொண்ணுக்கு அப்பா, நீங்க மாப்பிளைக்கு அப்பா வாச்சே. அதனாலதானே உன் மகனுக்கு என் ஆபீஸ்ல மேனேஜிங் டைரக்டர் பொறுப்பையே கொடுத்துருக்கேன். ஹலோ, கொஞ்சம் இருங்க சார், நான் எனக்கு தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன். எவன் நேரமையா காத்துட்டு இருக்கிறது? ஐயா முக்கியமான வேலையா இருக்காரு சார். இன்னைக்கு எம்டி கிட்ட கைது வாங்கி உடனே டெஸ்க் அனுப்பிச்சாங்க, ரொம்ப முக்கியம். இது அதை விட முக்கியமான வேலை சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க உட்காருங்க சார். உணர்ச்சி வசப்படாதீங்க. அடப்பா, என்ன கோச்சு என்ன சார் பண்றது? உள்ள நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை சார். அதை ஏன் மேல விட்டுருந்த? நீ எங்க நின்ன? திமுரா அரைஞ்சல பல்லுகளை கூட்டி போயிரு, ஜாக்கிரத. எங்க அரை பாக்கலாம். ராயப்பட்ட ஆஸ்பத்திரிக்கா? மயிலாப்புரா? மாம்பழமா? கோடம்பாக்கமா? மெட்ராஸ்ல ஒரு இடம் கூட இல்ல. இத பாரு, எங்கே போகணும்னு நான் யாரையும் அபசகனமா கேக்குறது இல்ல, நீயே சொல்லு. அடையாருக்கு போகணும். இத முதலே சொல்லி தொலைச்சா என்ன? அப்படி நிறுத்திக்க. எவ்வளவு ஆச்சு? அஞ்சறுபது. அப்ப நான் மட்டும் பிச்சைக்காரியா? அது நமக்கு தெரியாதுமா. சாந்தி, சாந்தி. அண்ணா என்னண்ணா, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு 1ஆம் தேதி, எல்லாரும் சம்பளம் வாங்குற நாள். கடையை வேற திறந்துட்டாங்க. அவன் அவன் குடியரசன் ஆகி ஆட்டோல ஏறி உட்காந்துக்கிட்டு கால மேல கால போட்டுக்கிட்டு அழும்பு பண்ணுவானுங்க. நான் அவங்கள உதைக்க வேண்டி வரும். எதுக்காக வீண் வம்புன்னு இன்னைக்கு ஒரு நாளாவது தங்கச்சி கையால சூடா சாப்பிடலாம்னு ஓடி வந்துட்டேன். இந்தா நான் என் சம்பள பணம், 180 ரூபாய் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. மாசா மாசம் அவன் குடுக்கற சம்பளத்தை டான் என் கையில கொடுத்து கொடுத்துறேன். பஸ் பாஸ் 15 ரூபாய், காய்கறி காரனுக்கு 25 சில்லற, மளிகை சாமா 50 சொச்சம், பால்காரனுக்கு 30 30 37 37, வீட்டு வாடகை 75. இவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா அத வீட்டு செலவுக்கு வச்சுக்க, சரியா? மாசம் மாசம் எங்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்கி அப்புறம் கொடுக்கணுமா? அது நீயே கொடுத்துட கூடாதாக்கும். இந்த வீட்டுல உனக்கு தெரியாம எந்த சின்ன விஷயமும் நடக்க கூடாது, அந்த ஒரு மரியாதைக்கு தான். அந்த மரியாதை இந்த அண்ணன் கிட்ட என் தங்கச்சிக்கு எப்பவும் இருந்தா அதுவே எனக்கு போதும். சரி சரி, குளிச்சு சாப்பிடவா. ஏன் குளிக்கலன்னா சாப்பாடு போட மாட்டியா? சுத்தம் சோறு போடும். நீயா எனக்கு சோறு போடணும்? வாண்ணா. உனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை கொடு. என்ன கிண்டல, ஜென்ஸ் ஐட்டம் எல்லாம் அங்க இருக்கு. எனக்கு லேடிஸ் ஐட்டம் தான் வேணும். என்ன வேணும்? என்ன இருக்கு? சாரீஸ், ப்ளவுஸ் பீசஸ், பெட்டிகோட்ஸ். ஓஹோ, சரி வர்றேன். Thank you.
வாமா, இன்னைக்கு என்ன வம்பளக்கலாம்னு பாக்குற? ஆமா, கால் சுளுக்கெல்லாம் சரியா போச்ச? அன்னைக்கு போன இடத்துக்கு தானே போனோம். எங்க வீட்டு போ. உங்க வீடு எதுன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? செல்லப்பா வீடு தெரியாதா? ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? ஏன், அவர் ஏதாவது தர்மசத்திரம் கட்டிருக்கார? இல்ல அனாதை இல்லம். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கட்டிருக்காரு. ஓஹோ, நீ அங்கிருந்து அவரையா? ஐயோ, பின்ன அங்க போக போறியா? பார்த்தா அப்படி தெரியுது. சார், will you please tell me how to go to Besanagar? Go straight, take a right turn, again onto your left, that will lead to you Besanagar. Thank you, may I go please? இங்கிலீஷ்லாம் பேசுற, எத்தனாவது படிச்சிருக்க? 15வது. அப்படின்னா பிஎஸ்சி? பின்ன ஆட்டோ ஓட்டுற? பேயா அலைஞ்சேன், படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல, அதனால வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டுறேன். நானும் உன்ன மாதிரி தான்யா, வயிற்று பழப்புக்காக வீட்டு வேலை செய்யற. அம்மா, உன் பேர் என்ன? ராஜா. என் பேர் ராணி. அம்மா ராணி, அந்த பக்கமா போய் ஏறிக்கீங்க, போங்க. என்ன விளையாடுறியா? விளையாடுறா? நானும் விளையாடலையே. அன்னைக்கு உனக்கு 60 பைசா பாக்கி கொடுக்கணும்ல, வச்சுக்கோ. கடன் தீர்ந்து போச்சு. இது தீர்ற கடனா தெரியலையே. வர நீ யாராம? என்ன ரொம்ப சீரியஸா பாத்துட்டு இருக்க? இந்த வீடு அழகா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டை வாங்க போறியா? சும்மா ஒரு ஆசை. ஆசையா? வீட்டு மேலடா போற ஆள் மேல. இல்ல ரம்மு, ஆனா ஒண்ணு மட்டும் சீரியஸா சொல்றேன், முதல் வேலைய கட் பண்ணு. இல்ல லவ் வேலைடா, மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. பட்டுமா? ஏய், அப்பப்ப கொஞ்சம் வேலையும் கவனிச்சுக்கடா. சரிடா, நீ போட அடைஞ்சல். அன்னைக்கு நான் கேட்டேனே, வந்துருச்சா? இல்ல. எப்ப வரும் தெரியாது. கேட்டு சொல்லுங்களேன். யார? உங்க மனசு. அனாவசியமா பேசாதீங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றது கூட தப்பா? லவ்வா? நான்சென்ஸ். இட் சென்ஸ் அண்ட் ஜெனியூன். சீ திஸ். போலாமா? இல்லங்க, எங்கேஜ். மீட்டர் போடலையா? இது வேற ஒருத்தருக்கு எங்கேஜ். எனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? நான் வந்து ஏதாவது சவாரி கிடைக்குமான்னு. பின்னையே வந்த சவாரி கூட விட்டுட்ட பாத்தியா, மறுபடியும் வம்பெடுக்கிறிய. எங்க வீட்டுக்கா? இல்ல, பார்க்குக்கு. எந்த பார்க்குக்கு? உனக்கு பிடிச்ச பார்க்குக்கு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, உன்னை பார்த்ததுல இருந்து. ஏ, பயமா இருக்கா? பயமா? எனக்கா? ஏறி உக்காரு. Thank you.
என்னம்மா பந்து விளையாண்டுகிட்டு இருக்கியா? மீட்டர் விஷம் மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு. ஏறிட்டு ஏறிட்டும் உன்ன இந்தம்மா. என் பேரு அம்மா இல்ல ராணி. ஓஹோ என் பேரு ராஜா. உட்கார்ந்து சாப்பிடியா? ஐயோ வேண்டாமா, நான் உன் கூட உட்கார்ந்து சாப்பிடறத பார்த்தா யாராவது தப்பா நினைக்க மாட்டாங்க. உட்காரியானா என்ன பிடிச்சிருந்ததுன்னா சீட் எடு, இல்லனா காரத்தை எடுத்துக்க. என்ன கொஞ்சம் கிடைக்குமா? சாப்பிடுறியா? அது கொடுத்தா சாப்பிடுறோம். இல்ல நானே கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சந்தத்தில் மாறாத நடையொடு என் முன்னே யார் வந்தது? தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது?
நாளைக்கே ஆனந்த விடுதலை காணட்டும் காணாத உறவில் கை தொட்டும் மெய் தொட்டும் காமத்தில் தூங்காத விழியின் சந்தித்தில் என்னென்ன நயம் தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது Pleasure of dropping you somewhere? No, thanks. நீ எஸ் தேங்க்ஸ்னு சொல்ற வரைக்கும் நான் தினம் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா? யாருக்கு பைத்தியம் யாருக்கு பைத்தியம் இல்லைன்னு எதை வச்சு தீர்மானிக்கிறது? அவங்க அவங்க நடந்துக்கிற முறைய வச்சு. அப்போ நான் முறைகேடா நடந்துகிட்டேனா? சொல்லு, பதில் சொல்லு, நான் போயிடுறேன். நிஜமாவே உங்களுக்கு பைத்தியம் தான். ரொம்ப சந்தோஷம். பஸ் வருது. பஸ் மறுபடியும் வரும், ஆனா இந்த மாதிரி சந்தர்ப்பம் மறுபடியும் வராது. கமான். பஸ்ல இடம் இல்ல, ஆனா இங்க இடம் இருக்கு, இங்கேயும் இடம் இருக்கு. உனக்கு நான் இடம் கொடுக்க தயாரா இருக்கேன். 10 என்றதுக்குள்ள டிசைட் பண்ணி சொல்லு. டென் 9 8 7 6 5 4 3 2. தங்கமான பொண்ணு கேள்விப்பட்டான், அதனாலதான் பையனுக்கு பேசி முடிக்கலான்னு வந்திருக்கோம். அவளும் வர நேரம் தான், இன்னும் வரல தெரியல. பார்த்து 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 அழு வந்துட்டாளே. ஏமா இவ்வளவு லேட்டு? அது வந்துனா இன்னைக்கு கடையில ஏகப்பட்ட கூட்டம், அதான் நேரம் ஆயிடுச்சு. அங்க இருந்து புறப்பட்டு பஸ் ஸ்டாப்க்கு வந்தேனா அங்கேயும் ஏகப்பட்ட கூட்டம். அப்புறம் பஸ் பிடிச்சு வரதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்படியா? சீக்கிரமா காபி போட்டு கொண்டு வாமா, இவங்க உன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல காபி போட்டு கொண்டு வந்துறேனா? அதெல்லாம் எதுக்குங்க, பொண்ணு பார்த்தாச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ணிடுவோம். அப்படியே செய்வோம்மா. துப்பி தொலைங்கல சார், பெரிய ஏச்சி. என்னமா வேணா? யாரு யாரு இங்க? ஹாய். நீயா? ஹாய். உன் முதலாளியோட சேர்ந்து நான் தண்ணி போடுறேன்ற காரணத்துக்காக எனக்கு ஈக்குவலா சீட்ல உட்கார்ந்து இருக்கியா? கிடமசே. ஆமா பெரிய. என்னமா நீ எந்த நேரம் வாயில வரல வச்சிருக்கிற? என் வாய் என் வரல. That's all right. At the same time, என்னுடைய ஹாஸ்பிட்டலே நீ சுத்திட்டே இருக்கிறியே, என்னையா பார்க்க வந்த? நீங்க தான் தெரு தெருவா அலையறீங்கள, உங்களையா நான் பார்க்க வர்றேன். இங்க ஒரு நர்ஸ பார்க்க வந்த. Who is that nurse? யாரு? செங்கமலமா? இதுதான். ஆமா டாக்டர், போன வரந்தா வடபழனியாண்டவர் கோயில்ல 501 ரூபாய் 35 காசு செலவு பண்ணி நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவர் ஒரு பெரிய மனுஷன், இவர்கிட்ட போய் புள்ளி வர கணக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? இவர் என்ன டாக்டரா ஆடிட்டரா? பேசாம இருங்க சார், நான் இவனுக்கு கொஞ்சம் தனியா பேசணும். நோ, டியூட்டி அவர்ஸ்ல அந்த மாதிரி யார்கிட்டயும் பேசுறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அலோவ் பண்றது கிடையாது. அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன?
எல்லாருக்கும் ஊசிய போட்டு பைத்தியமாக்கி இங்க வச்சிருக்கீங்கள, அதே ஊசிய எனக்கும் போடுங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஜலகண்டாபுரம் ஜலட வியாபாரி தானே இவரு? எஸ் டாக்டர், இன்னைக்கு சனிக்கிழமை அயன் பாத் எடுத்தாரு, நாங்க நாமம் போட்டு விட்டுருக்கோம். அதுக்கப்புறமாவும் ஏன் இப்படி அரிக்குது தெரியலையே டாக்டர். இதுக்கு தான் நான் கலிபோர்னியா போயிட்டு வந்தேன். நல்ல இன்னைக்கு பதிலு தேன் எடுத்து தடவிட்டாரு, பேனு போழிச்சுக்கிச்சு. சோ இந்த ஹெட்ட இந்த ஹேண்ட் குத்துது, அண்டர்ஸ்டாண்ட்? சாரி டாக்டர். சீனிங் டாக்டர். அதுக்காகவே அமெரிக்காவுக்கு போய் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எடுத்து கும்பிடுற என் பொண்ணையாவது என் கண்ணில் ஒரு வாட்டி காட்டு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற. உன்னுடைய மக என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள. யோன் சி கமாம் சீரிஸ். அதே கண்ணு அதே முக்க அதே உடம்பு எல்லாம் அதே தாங்கறியா? ஆமா, இவ்வளவு சொல்ற அப்ப கரெக்டா தான் இருக்கும். புரிஞ்சு போச்சா? இத பாரு, எங்க வீட்டு பிள்ளை, நம்ம வாத்தியார் அடிச்ச படம், அதுல ரெண்டு வேஷம்டா, ஒரு வாத்தியார் வேற இன்னொரு வாத்தியார் வேற, அதே மாதிரி அந்த ராணி வேற இந்த ராணி வேற, அந்த ராணிக்கு நீ ராஜா, இந்த ராணிக்கு அவ ராஜாவோ, அதனால கூப்பிட கூப்பிட கவலைப்படா போற. டேய் இத பாரு, கட் பண்ணு விஷயத்துலடா மீட்ர, கமான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் கூப்பிட கூப்பிட பேசாம கார்ல போனது நீ தானே? நானா? கனவு கண்டியா? நீயேதான், நல்லா கவனிச்சேன். பின்ன கார்ல எவ்வளவு போனா அவளை பார்த்துட்டு என்ன மறந்துடுவியா? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, உன்னை விரும்பினதே நீ ஏழங்குற நிலவன். எங்க சரி வா போன. எனக்கு ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கேன். அது சரி, அம்மாவோட அலங்காரம் அமர்க்களமா இருக்கு. என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு இன்னைக்கு பர்த்டே, அங்கதான் புறப்படுறேன். பார்ட்டிக்கு வரவங்க உனக்கு தான் பர்த்டே நினைச்சுக்காம இருந்தா சரி. பெரிய ஜோக் அடிச்சுதான் நினைப்பா. அண்ணா பிளீஸ் நீயும் வாயே. நான் எதுக்கு? பார்ட்டி முடிய நைட் ரொம்ப லேட் ஆகும், நான் எப்படி தனியா வர்றது? தெரியாத இடத்துக்கு எப்படிமா வர்றது? அண்ணா அவ எங்கிட்ட கேட்டு உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கா, உன்ன நேர்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ட்ராக் வேற எங்கேயும் போறது மாதிரி இருக்கு. மூஞ்சி ரொம்ப வழியாம பவானி, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. மீட் மை பிரதர் ராஜா.
வாங்க. மேடம், டாடி உங்களை கூப்பிடுற. எக்ஸ்கியூஸ் மீ. எங்க அவங்க? அதான் பவானி, மீட் மிஸ்டர் மோகன். நம்ம ஊட்டி எஸ்டேட்ல மேனேஜரா இருக்காரு. ஹலோ, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க் யூ. இவங்க மாதிரி ராணின்னு ஒரு பொண்ணு இங்க வேலை பார்க்குதா? ராணியாவது போனியாவது, இந்த வீட்டுல பொண்ணுன்னு இருக்கிறதே நான் ஒண்ணுதான். ஆ, பவானி அம்மா ஒண்ணுதான். ஹாய் பவானி, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டார்லிங். வாங்கிக்கமா, உன்னை கட்டிக்க போறவன் தானே கொடுக்குறான். வேறு நிறமும் இதுதான்.
என்ன கோலம். பைத்தியங்களுடைய கூச்சலை கேட்டு கேட்டு பழகி போன எனக்கு உன்னோட பாட்டை கேட்கும் போது பழனி பஞ்சாமிரதமா இருந்தது. ஆர் யூ சிங்கர்? இல்ல, ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவரா? உன்னைக்கு வர சொல்லுது. ஓசி சாப்பாடு கிடைக்கும்னு வந்திருப்பான். ஆட்டோ டிரைவரா? உள்ளே வர சொல்லுது. ஓசி சாப்பாடு கிடைக்கும்னு வந்திருப்பான். என்ன மன்னிச்சிருந்தா என்னால தானே உனக்கு இவ்வளவு அவமானம். எதுவும் அவமானம், திருடுறது அவமானம், பொய் சொல்றது அவமானம், பிச்சை எடுக்கிறது அவமானம், நேர்மையா உழைச்சு நியாயமா சம்பாதிக்கிறதுல என்னமா அவமானம் இருக்கு? ஆமாண்ணா, நீ ஆட்டோ ஓட்டுறது அவங்களுக்கு எவ்வளவு கேவலமா போச்சு பத்தியா? உழைச்சு சாப்பிடுறதோட அருமை சும்மா உட்காந்து சாப்பிடறவங்களுக்கு எப்படிமா தெரியும்? மூட்டை தூக்குறது தப்பு இல்ல, முடிச்ச வைக்கிறதான் தப்பு, வண்டி இழுக்கிறது தப்பு இல்ல, மத்தவங்க வயிற்றுல அடிக்கிறதான் தப்பு, இதெல்லாம் அந்த கூட்டத்துக்கு எப்படிமா தெரியும்? அந்த வர்க்கத்தோட அகராதியா வேற. என்ன இருந்தாலும் நான் உன்னை அங்க கூட்டிட்டு போனது தப்புதான். கூட்டிட்டு போனதுல கூட தப்பு இல்லம்மா, பழக கூடாத இடத்துல பழக்க வச்சுக்கிட்டதான் தப்பு. அந்தஸ்துக்கு மீறின சகவாசம் ஆபத்துலதான் முடியும். ராஜா, நீ யாரு? ராணியா பவானியா? ராணிங்கிற பவானி இல்ல, அன்னைக்கு என்கிட்ட ராணின்னு சொன்னியே. போய் என்ன மாதிரி ஏழுன்னு சொன்னியே. அதுவும் போய். செல்லப்பா விட்டு வேளக்காரின்னு சொன்னியே. அதுவும் போய். ஆனா நான் உங்களை காதலிக்கிறது மட்டும் உண்மை. காதலா? உனக்கு எனக்குமா? என்கிட்ட கார் இல்ல, பங்களா இல்ல, சொத்து இல்ல, உனக்கு சமமா அந்தஸ்து இல்ல ராணி, ஐ மீன் பவானி. ராஜா, நான் பணக்காரியா இருக்கலாம், ஆனா என் மேல உண்மையான அந்த செலுத்த யாருமே இல்ல. ஜானிங்கிற ஒரு பொம்மை பொறுக்கிக்கு என்னை கட்டி வைக்க அங்க சதி நடந்துட்டு இருக்க. ராஜா, இந்த உலகத்துல எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், நீங்கதான் வேணும். என்னம்மா உடம்பு சரியில்லையா? இல்லண்ணா, பித்தம் வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்போ எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இஞ்சி சாறு போட்டு சாப்பிடு, சரியாயிடும். இந்த வச்சுக்க. நோ சாந்தி, இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன வெட்டி போட்டுடுவாரு. உங்க அண்ணன் அவ்வளவு கோபக்காரரா? ஓகே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில 9 மணிக்கு
நாகலட்சுமி கோயிலுக்கு வந்துடணும். ஓகே. அண்ணா, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காருண்ணா. சாந்தி, இந்த மாதிரி பணக்காரங்களை நம்பவே கூடாதுமா. சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காருண்ணா. இவர்தானா? இவரு எங்க அண்ணன். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல. வெரி சாரி சார், உங்களுக்கு தெரியாம இப்படி நடந்து போச்சு. இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, தெரிஞ்சவங்க யாருமே வரலையா? அது இந்த கல்யாணத்தை காதும் காதும் வச்ச மாதிரி நடத்தலான்னு தான். அதான் கல்யாணங்கிறது லட்சம் காலத்து பயிருங்க. நீங்க போய் பிரயோஜனையாவது கூப்பிட்டு வாங்க பிளீஸ். இத வந்துடுறம்மா. சாந்தி, நீ போய் இந்த புடவை கட்டிட்டு. அர்ஜென்ட்டா போன்ல கூப்பிடுறாரு. அதை விட்டுடு விட்டுடு. குடிக்கிறது வாங்க.
புது கதை பேசி கேட்டு கொண்டு போ. அந்த பொம்பளைக்கு பைத்தியம்மா, என் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா. யார பார்த்தாலும் மகா மகானு புலம்புறா. அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது புலம்புனாளா? வேற ஏதாவது விஷயம் சொன்னாங்க? வெளிய விடாது, அப்படியே அமுக்கு, தம்பிட போறா, ஜாக்கிரத. பொண்ணுமான்னு சொல்லி என்ன கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம டாக்டர்கள் வந்து அந்த அம்மாக்கு பைத்தியம் சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. பைத்தியமா தான் இருக்கும். அப்படின்னா என் பேரு பவானின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? பவானின்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த அம்மா பொண்ணு பேரு கூட பவானியோ என்னமோ. அதுக்கு நியமா கவலைப்படுற. அந்த அம்மா பைத்தியம்னு எனக்கு படல. அப்படியா? அவங்கள பார்த்ததுல இருந்தே அம்மா ஞாபகம் வருதுட. எனக்கு தான் அம்மா போட்டோவை கூட பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கலையே. நாம கொடுத்து வச்சதா? அவ்வளவுதாம்மா. உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது வீடு பூரா அவ போட்டோவா மாட்டி இருந்தேன். அவ தவறதுக்கு அப்புறம் அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் தற்கொலை கூட செஞ்சுக்கலாம் போல தோணுச்சு. அப்படி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நீ அனாதை ஆயிடுவேனுதா? அந்த போட்டோவெல்லாம் கண்காணா இடத்துல கொண்டு போய் போட்டேன். நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதம்மா, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்க. டாக்டர் எல் வைத்தியநாதன், எம்பிபிஎஸ் டிபிஎம் ஸ்பீக்கிங். பைத்தியம், டிகிரியை சொல்லிக்கிறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் செல்லப்பா பேசுறேன். அந்த அம்மா எப்படி ஆஸ்பத்திரியில தப்பிச்சு வந்தாங்க? அதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் செல்லப்பா. ஒய்டி ஒரி. ஆமா, அட்ஜஸ்ட் பண்ண, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணையா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்திருந்தா நம்ம பிளான் என்ன ஆகுறது? உனக்கெல்லாம் டிஸ்பென்சரி வச்சு கொடுத்தோம் பாரு. என்ன சொல்லணும்? நான் ஒரு மடையன், பேசாம பத்து பண்ணிய வாங்கி கொடுத்துருக்கலாம். மேய்க்க சொல்லி. யூ ஆர் கரெக்ட். பத்து பைத்தியங்களை மேய்க்கிறத விட பத்து பண்ணிங்களை மேய்க்கிறது எவ்வளவு மேல். மடையா, பைடா போன. டாடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தியை பார்க்கணும், நான் வெளியில போயிட்டு வரேன். கார்லாம் வெளியில போயிருக்குமா? பரவாயில்ல டாடி, நான் டாக்ஸில போய்க்கிறேன். டாக்ஸில போறியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? ஓ, இட்ஸ் டூ லேட் டாடி, ப்ளீஸ். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஓகே டாடி, தேங்க்யூ, see you. இறங்கி வரது ராஜா, உன் ஃப்ரெண்ட் வந்தாச்சு. உனக்கு நிறைய செலவு இருக்கும், இந்த பத்து ரூபாய நீயே வச்சுக்க. இனிமே உனக்கு கண்ணும் தெரியாது, நான் சொல்றது காதும் கேட்காது.
வரேன். ஹாய். கண்கள் ரெண்டும் கோதாப்பு, கன்னி வண்ணம் ரோஜாப்பு. கண்கள் ரெண்டும் கோதாப்பு, மலர்களும் வடிவிலே மாநாடு கூட்டுமோ. பனித்துளிகள் முத்தாரம் தொடுக்கின்றன, மையல் தரும் கையல் மாணிக்க கழுத்தோடு சூட்ட. மலையருவில் தமிழ் கவியழகி வாழ்த்துக்கள் இசைக்கின்றது. வாட்டும் இசை காட்டும் கல்யாண திருநாளை காட்ட. மன்மதனின் அம்புகளை தாங்காமல் தூங்காமல் தள்ளாடும் காலம் எது? கன்னி வண்ணம் ரோஜாப்பு, கண்கள் ரெண்டும் ஓதாப்பு. கன்னி வண்ணம் ரோஜாப்பு, கண்கள் ரெண்டும் ஓதாப்பு. நான் கொஞ்சம் வரைந்தால் என்ன? மாலை இந்த வேளை சந்திக்க கடிதங்கள் தீட்டு. இனி மறைவாய் அதை எழுதுகிற யாருக்கும் தெரியாமலே நீயும் மடல் போடு, நாம் கூடும் இடம் தன்னை கேட்டு. தூரிகையும் தாரிகையும் பூமேனி தாங்காது என் கையில் என்னாவது. Very bad, my son. Killing a person and going to prison will never solve this problem. இத தமிழ்ல சொல்ல போனாக்கா, ஒருத்தனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுனால இந்த பிரச்சனை தீந்துடாதுப்பா. பொறுப்பை எங்கிட்ட விட்டுடு.
பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இப்படியே போனா ஆட்டோவுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டா ஓட்ட முடியும். சரி போறவிட அந்த வீட்டுக்கா. ஏன் அந்த வீட்டுல என்ன தீட்டா பட்டிருக்குது? வர மாட்டேனா? வர மாட்டேன். வர மாட்டேயா? கைலாசா இந்த சவாரி ஏத்திக்கிறேன். முன்னால ஓ வண்டிதான் நிக்குது, சட்டப்படி ஒன்னதுலதான் ஏறுவேன். என்னையா சட்டம் கிட்ட பயமுறுத்துற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தூக்குலையா போட்டுருவாங்க? ஏற்கனவே தூக்கு போட்டதெல்லாம் பார்த்தது இல்ல இருக்கு. இந்த பூச்சாண்டி வேலையில நம்ம கிட்ட ஆகாது. இந்த பாரு ஆட்டோ ரிக்ஷா கூப்பிட்டா நீ பூச்சாண்டி கீச்சாண்டி அந்த ஆண்டி இந்த ஆண்டி எல்லாம் பேசுற, எனக்கு கோபம் வந்துடும். ஆமா கைலாசா இந்த சவரை ஏத்திட்டு போற. கைலாசமாவது வைகுண்டமாவது நான் முதல் வண்டியில தான் ஏறுவேன். தள்ளு தள்ளு. என்ன பெரிய அல்சாட்டியம் பண்ணிக்கிறேன்? சரி வந்து ஏரியா. என்ன அலட்சியமா கூப்பிடுற? ஓசியில கூப்பிட்டு போற மாதிரி அடைச்சு வச்சிருக்க. எப்படி வந்து ஏறு? சுத்தி வந்தா என்ன நடக்கிறமா? எப்படியாவது ஏறி உட்காரியா. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாட்பாரத்திலேயே தான் நீ போகணும். நடு ரோட்ல போனா பசி லாரி எல்லாம் வரும். என் நஞ்சு பறக்கு பறக்கு. தலைய நீயே அடிச்சுக்கிற. என்ன நான் நின்றுகிட்டு இருக்கிறேன், ஸ்டார்ட் பண்றேன். புரியாத பயிரா இருக்கிறீங்க. சி பாப்பா வா. என்ன இங்கே நின்னுட்ட? சரி அங்கேயே நில்லு. ஐயா கடைக்கு போயிட்டு ஆட்டோல வந்த, என்கிட்ட சில்லற இல்ல, நீங்க கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. வாங்க ஆட்டோ ராஜா, இப்படி உட்காருங்க. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் என்ன போல பெரிய மனுஷன் முன்னாடி எப்படி சரிசமமா உட்கார்றதுன்னு யோசிக்கிறியா? என்ன சாப்பிடுறீங்க? லைம் ஜூஸ், காஃபி, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, டீ? ஒன்லி மீட்டர் சார்ஜ். மீட்டர் சார்ஜ் சில்லற இல்ல. உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு கூட சில்லற இல்ல. என்கிட்ட எவ்வளவு சில்லற இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல ஓடுற ஆட்டோ ரிக்ஷா பூரா விலைக்கு வாங்குற அளவுக்கு சில்லற இருக்கு. என் பொண்ண நீ லவ் பண்ற. காதலுக்கு சில்லற முக்கியம் இல்ல சார், மனசுதான் முக்கியம். அப்ப எவ்வளவு பணம் கொடுத்தா உன் மனச மாத்திக்குவ? பத்தாயிரம், 20,000, 40,000, 60,000, 80,000, லட்சம். இவ்வளவு வச்சுக்கிறதுக்கு உன் பாக்கெட்ல இடம் போதாது. இதுல வச்சுக்க. தேங்க்யூ. நான் வரேன். வரக்கூடாது, போ. டாக்டர் ஐயா. என்ன மேன்? நாய்க்கு எலும்பு துண்ட தூக்கி போடுற மாதிரி 5,00,000 ரூபாய் தூக்கி விட்டறிஞ்சாரு. ராஜா பையன் வாய மூடிட்டு போயிட்டான். பவானி அவனை போய் மீட் பண்ண போறா. எஸ் மீட் பண்ண உடனே டார்லிங் ஃபர்கெட் மீ அப்படின்னு சொல்லுவான். தமிழ்ல சொல்ல போனா அன்பே அம்மா என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொன்னா குழந்தை என்ன செய்யும்? புதுசா என்ன செய்யும்? வீட்டுக்கு வந்து குய்யோ முறையோன்னு ஆளும். சும்மா எரியா. உடனே நான் இந்த மாதிரி அன்னக்காவடி பயில நம்புனது தப்பு, நம்ம ஜானியை கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிருன்னு சொல்ல போறேன். வேற வழி இல்லாம என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறா. உடனே முடிச்சிருவான் டாடி. வாமா வா வா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். உனக்கு 101.
அதென்ன டாக்டர் மொய் எழுதுற மாதிரி 101 அதாவது ஒரு வருஷம் கூட இருந்துட்டு போட்டுமையா ரொம்ப தேங்க்ஸ் டாடி இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு யாருமா வாங்கி கொடுத்தது என்ன கட்டிக்க போறவர் ஏண்டா எனக்கு தெரியாம கல்யாணத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா நான் வாங்கி கொடுக்கல டாட் நீ வாங்கி கொடுக்கலையா வேற யாருமா வாங்கி கொடுத்துரு நான் தான் என்ன முடிக்கிறீங்க நீங்க கொடுத்த லட்ச ரூபாய்தான் இதை நான் வாங்கி போட்டேன் இந்த அங்க பில் மீதி பணம் 200 ரூபாய் 60 பைசா My dear son, what happened? Kanna, Kanna, Hendra, 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 pa. எப்ப ஒண்ணுமே இல்லையே பாட்டில் பண்ணி ஒரு சோடா ஒண்ணு வாங்கிட்டு என்ன டாக்டர் நீங்க இருக்கிற சோடாவை ரெண்டு பேரும் உடைச்சு போட்டானுங்க புது சோடாவுக்கு எங்க போறது ஜிஞ்சரை தடவுங்க உன் பழைய புத்தி உன்னை விட்டு போலையே அது பேரு ஜிஞ்சர் இல்லையா டிஞ்சர் ஏதோ ஒரு கழுதைய தடவுங்க கமான் பாய் கமான் கமான் பாய் வியவஸ்த கட்டவனுங்க ஒரு டாக்டர் அப்புறம் உள்ளே சேர்ந்து குடிக்கிறானுங்க இதுல டாக்டர் வேற உங்களுக்கு ஒண்ணு அடிபடலையே ஐயோ ஐயோ எதுக்கெடுத்தாலும் இதையே காட்டுற உங்களுக்கு ஏமாறான கோபம் என்ன அடிங்க கட்டமணி உங்களை நிறுத்திருப்போம் வேணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடிங்க என்ன சார் அத்வானமான இடத்துல இறங்கிட்டீங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு எவ்வளவு ஆச்சு 20 ரூபாய் இந்தா சார் நான் என்ன வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேன் வேண்டாம் நீ போ நான் பாத்துக்கிறேன்
என்னை கொடுமைப்படுத்துறத விட கொஞ்சம் விஷம் இருந்தா கூட அதை சாப்பிடுறேன். பயப்படாதீங்க, உங்களை உங்க பொண்ணுகிட்ட அழைச்சிட்டு போகத்தான் வந்திருக்கேன். ஒரு பேஷண்ட்டுக்கு நான் அன்பா டிஃபன் கொடுத்துட்டு இருந்தேன்னா அந்த சமயம் பார்த்து ஒரு கராத்த பைத்தியம் வந்து என்ன சுத்தி சுத்தி போட்டு அடிச்சா. ஏன் டாக்டர், இந்த கராத்தே பயிற்சி படிச்சவங்களுக்கு கூட பைத்தியம் வருமா? டாப் டு பாட்டம் கப் போட்டு பிடிக்கும். அப்பா இங்க கொஞ்சம் இருப்பா டாக்டர்ப்பா. கல்யாணத்துக்கு முந்தையே நான் கருத்தடை பண்ணிட்டேனே, எனக்கு ஏதப்பா இவ்வளவு பெரிய பிள்ளையப்பா? அது இருக்கட்டும்பா, இந்த மாதிரி பேஷண்ட நான் இங்க பார்த்ததே இல்லையே. அடே நில்லுடா நில்லுடா, என்னால பிடிக்க முடியல, ஓட முடியல, நில்லுடா அண்ணா நில்லுடா. யார் பண்ணி டாக்டர் கோச்சுக்காதீங்க, இவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, பர்மாவில இருந்தான், அசப்பில் இவன மாதிரியே இருப்பான். ஒரு நீக்கலோப்பம்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இவனை பெத்தான், ஏரோப்ளைன்ல வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்தான். அதுல இருந்து அப்பா எங்க அப்பா எங்க அப்பா பைத்தியமா அலையறான் டாக்டர். இவன் இந்த பைத்தியக்காரன் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வந்துட்டே இருந்தேன்,
என்ன டபா வச்சுட்டு மோப்பு பிடிச்சிட்டு நாய் மாதிரி ஓடி வந்துட்டாங்க. குழப்பமா இருக்குது. வந்த பேஷண்ட நீ டயக்னைஸ் பண்றதா நான் டயக்னைஸ் பண்றதா என்ன மேன் பேசுற? அப்பா அப்பான்னு உயிரை வாங்குறான். ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத். ஊசிக்குள்ள மருந்து இருக்குது பட்டின சாரே, காசுக்குள்ள மனசு இருக்குது பட்டின சாரு. ஊசிக்குள்ள மருந்து இருக்குது பட்டின சாரே, காசுக்குள்ள மனசு இருக்குது பட்டின சாரு. காசு பத்துறியா அட காசு பத்தலையா, காதுக்கு துறியா இல்ல கண்ணுக்கு துறியா? ஊசிக்குள்ள மருந்து இருக்குது பட்டின சாரே, காசுக்குள்ள மனசு இருக்குது பட்டின சாரு. இடது கண்ணு தெரியல வலது கண்ணு அறுபதையும் டாக்டர் இங்க உண்டுங்க பேப்பர் பார்த்து சொன்னாங்க. இடது கண்ணு தெரியல வலது கண்ணு அறுபதையும் டாக்டர் இங்க உண்டுங்க பேப்பர் பார்த்து சொன்னாங்க. ஐயா நீங்க எப்படி கேட்டாக்கா ஆகாது கோபம் இப்படிட்டு. ஐயா நீங்க எப்படி கேட்டாக்கா ஆகாது கோபம் இப்படி. ஊசிக்குள்ள மருந்து இருக்குது பட்டினத்தாரே, காசுக்குள்ள மனசு இருக்குது பட்டினத்தாரு. நானும் ஒரு தலைவன்டா, நாட்டையும் தான் குடிப்பண்டா, எனக்கு பின்னும் பத்து பேரு சாராங்கடோ. நானும் ஒரு தலைவன்டா, நாட்டையும் தான் குடிப்பண்டா, எனக்கு பின்னும் பத்து பேரு வராங்கடோ. என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு போறாங்கடோ. அட என்ன டாக்டர் காணோம். எல்லாரும் போயிட்டாங்க, உனக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்லணுமா? மரியாதை. அம்மா, ஏற்கனவே நான் பட்ட வேதனை போதாதா? இது வேறவா ஆண்டவா? ஒழுங்கா போயிடு, இல்ல எங்க டாக்டர் சொல்லுவேன். செங்கபலா, நான் தான் டாக்டர். என்ன கோலம் டாக்டர்? அலங்கோலம் டாக்டர். வந்து ஆஸ்பத்திரி பூராவும் தேடி பார்த்துட்டேன், மகாலட்சுமியை காணோம். மானே மானே, இந்த போட்டோல இருக்கிற குழந்தை நீதான் அம்மா. ஒன்னு இல்ல, மத்தியானம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டது, கேஸ்ட்ரிக் டபுள் நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, ஒண்ணு இல்ல. என்ன நடந்துச்சு? ஒண்ணு இல்ல, லேசா நெஞ்சு வலிக்குது, அவ்வளவுதான். Thank you.
சொத்து காசு உங்க அப்பா வந்த பாவி செல்லப்பா திட்டம் போட்டு கொண்டுட்டாமா. ஆனா உங்க அப்பா அதுக்கு மாறா ஒரு உயிர் எழுதி வச்சிருந்தாரு. என்னுடைய எஸ்டேட்டுகளின் மீதும் இதர தாவர ஜங்கம சொத்துக்களின் மீதும் எனது மகள் பவானிதான் பாத்தியதை கொண்டாட முடியும். அவளுக்கு திருமண வயது வரும் வரை எனது சொத்துக்களை என் மனைவி மகாலட்சுமி நிர்வகிக்க வேண்டியது. அவளுக்கும் பிறகு என் சொத்துக்களை அரசு எடுத்துக்கொண்டு தர்ம ஸ்தாபனங்களுக்கும் ஏழைகளுக்கும் வழங்க வேண்டும். இப்படிக்கு ஏ கோவிந்தராஜன். பைத்தியம் இல்ல, பைத்தியம் இல்லன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஃபாலோ மீ. ஆமா, இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நீங்க ஆஸ்பத்திரிலயே இருக்கிறது நல்லது. ஆமாமா, அப்பதான் மத்தவங்க சந்தேகப்பட மாட்டாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ராமு, இவங்களை அழைச்சிட்டு போ. ஓகே, வாங்க போலாம். This is not hospital. கைலாங்கடை, கைலாங்கடையா மாறி போச்சு. ஏண்டி கைலாங்கடை கைலாங்கடைங்கிறாரு, இந்த ஆஸ்பத்திரியை வித்துட்டாரா? இல்லங்க. என்ன அது காணாத போச்சு. வீட்டுல போய் காரை திறந்து பார்த்தா இந்த பைத்தியம் இருக்கு, அதான் இட்டுக்கணும் வந்தேன். இந்த பொம்பளைய கூட்டிட்டு போய் ரூம்ல போட்டுங்க, சோறு தண்ணிய கண்ணுல காட்டாதீங்க. Thank you very much for your kindness. It's all right, Mr. பைத்தியநாதன். No, no, வைத்தியநாதன். I am sorry, வைத்தியநாதன். டாக்டர், உங்களுக்கெல்லாம் எப்படி பைத்தியம் பிடிக்குது? See, gentlemen, I see. எந்த பொருள் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து அந்த பொருள் காணாம போச்சுனாக்கா அந்த ஷாக்ல பைத்தியம் பிடிக்கலாம். யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து அவங்க செத்து போயிட்டாங்கல்ல, அந்த ஷாக்ல பைத்தியம் பிடிக்கலாம். இப்ப நீங்க யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து அவங்க செத்து போயிட்டாங்கல்ல, உங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கலாம். சோ நீங்க யார் பேர்லயாவது அன்பு வச்சிருந்து அவர் செத்து போயிட்டா உங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கலாம். Sure, all the same. See you. Meet you again in the same hospital. Bye-bye. Bye. Bye.
ஃப்ரம் திஸ் டைம் ஃப்ரம் டுடே இந்த காம்பவுண்டுக்குள்ள நீ கால் எடுத்து வச்ச 100க்கு போன் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவன் ஜோக்கர். 100க்கு போன் பண்ணி உள்ள தள்ளுவியா? I will see you, man. You are? I am. Way. Way. Hello. Chellappa here. Dr. L. Vaidyanathan, MBBS, DPM, speaking. Yo. Madaya, vishayathu mudhalla solliya. Naane Bhavani kaana pola erichal irukken, neenga erichal muttriya. What? Adhu sambandhama dhaan pesuren. நேர புறப்பட்டு என் வீட்டுக்கு வா. பலம்பி பலோ. சாரி டார்லிங், உங்க பொண்ணான மனச நீ பொண்ணாக்கிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். ஆணி அடிச்ச மாதிரி என்ன வார்த்தை சொல்லிட்டா பாத்தியா? கடைசியில நம்ம வைக்கே வந்துட்டா. Daddy, I'm very sorry. I can't. That's all right. Take it easy. Daddy, enakku manasu enamo maadhiri irukku. Konja veliyila poittu varom. Raalama poittu vaama. Thank you, Daddy. Eduthuga. Sorry, payakam illa. பழகி பாரு. வேண்டாம், சும்மா சாப்பிடு டார்லிங். தேங்க்யூ. வெயிட்டர், வெயிட்டர், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஜஸ்ட் கெட் சிகரெட்ஸ் அண்ட் கம் பேக். ஓகே.
வரும் சுகம் உள்ளூர இளம் மனம் அதில் தள்ளாட ஐயா எந்திரிக்கவே மாட்டார். யமடி, நமது நாடகத்தின் அடுத்த காட்சியை உடனே ஆரம்பிக்கலாம். ஆசீர்வதியுங்கள். தீர்க்க சுமங்கலி பவ. அங்கிள், நாங்க போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜானி, ஜானி, போஸ்ட் மரத்துக்கு முன்னாடி யாரும் தொடக்கூடாது. நீங்க தான் டாக்டர் வைத்தியநாதன். எஸ் சார். இந்த பாடி உங்க பையனு தான் பாருங்க. திருநாட்டான் உன் பையன் ஜானி செத்து போயிட்டானா? போயிட்டானா? ஐடியா சார், போயிட்டியாடா? போயிட்டியா? ஐயோ ஆண்டவா, இவ்வளவு சின்ன வயசுலயே என் பையனை கொண்டு போயிட்டியே. ஐயோ ஜானி, ஜானி, யோ பக்கத்துல சோடா கிடைக்குமா? ஒரு கடையே இருக்கு. குடி, மூஞ்சிய பாரு. அவன் தான் செத்துட்டானயா அங்க? அட ஆமா, அவன் தான் செத்துட்டானே. பையன் செத்துட்டானா? ஆமா. தோடா மிஸ்டர் பைத்தியநாதன். ராமு, நீ போய் அவர் வீட்டுல விட்டு வந்துரு. வீட்டுக்கு பரப்பலாமா? சீக்கிரம் என் வீட்டுக்கு போலாம். ஏயா சிரிக்கிற? ஆமா சிரிக்கிற இல்ல, யாராவது செத்து அழுவணும் இல்ல. புள்ள செத்து போட்டோம். ஏயா அழற பாரு, யார் வீட்லயாவது யாராவது செத்துட்டா இப்படிதான் அழணும். தீர்காயசாரு, தீர்காயசாரு, தீர்காயசாரு. இப்புள்ள செத்து போயிட்டான். எஸ், செத்து போயிட்டான். மறுபடியும் வரமாட்டா? இல்ல
வரமாட்டா. என் பையன் செத்து போயிட்டா ஐயா, என் பையன் செத்து போயிட்டா. எங்கிருந்து மறுபடியும் வரப்போறாயா? வரவே மாட்டா. பெரியப்பா, என் பையன் செத்துட்டாப்பா. யாரா நீ? நாமப்பா ஜானி. இன்ஸ்பெக்டர் சார், என் பையன் செத்துட்டா சார். என்னப்பா உங்களுக்கு என்ன பைத்தியமா? நீ பைத்தியம், உங்க அப்பனுக்கு பைத்தியம், உன் பாட்டனுக்கு பைத்தியம், பாட்டிக்கு பைத்தியம், உன் பரம்பரைக்கே பைத்தியம். வே ஜென்டில்மேன், என் பையன் செத்து போயிட்டான். யோ டாக்டர், உன் பையன் தான் குத்துக்கல்லுமா நிக்கிறான், செத்து போயிட்டான். அது சார், அது ஆவி. அட பாவி, இந்த வேற கால. அது கட்ட கால். கட்ட காலாவது குட்ட காலாவது. போனால் போகட்டு, போடா. நீ போடா ராஸ்கல் உள்ள. ஏமா, சவாரி எல்லாம் முடிச்சிட்டு ராஜா எப்ப வரானோ? மணி ஆவலே, நீங்க சாப்பிட வாங்க. இருக்கட்டுமா அண்ணியாரே, வாங்க சாப்பிடலாம். அவரும் வந்துட்டோம். ஏய், அதுக்குள்ள அவர் ஆயிட்டாரு. அவர் சி போடி. இங்க பாரு, இங்க நாகலட்சுமி கோயிலுக்கு போ. ஹாய் டார்லிங், ஹவ் ஆர் யூ? ஃபைன். புடவை கட்டிட்டு வா.
தேங்க் யூ. போட்ட திட்டமெல்லாம் தவிடு பொடி ஆயிடுச்சு. பவானிக்கு கல்யாண வயசு வரட்டும், அப்புறம் கவனிச்சுக்கலாம். இருந்தது ரொம்ப தப்பா போச்சு. இனி நாம சும்மா இருந்தா ஏமாளியாக வேண்டியதுதான். எஸ் அங்கிள், பவானி நம்ம எல்லாரையும் ஃபூல் பண்ணிட்டா. நீ குட்டி புட்டின்னு பொறுப்பில்லாம திரிஞ்சு நம்ம திட்டத்தை எல்லாம் கெடுத்துட்டியே. டோன் வரி அங்கிள், எனக்கும் பவானிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ப்ராப்பர்ட்டி நம்ம கையில, தென் 50-50. இதுல ஒன்னும் குறைச்சல்ல. இவன் ஒருத்த தண்டவாணின்னு பேரை வச்சுக்கிட்டு தண்டத்துக்கு உடம்பு வளர்த்துட்டு இருக்கான். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. பவானிய ஜாக்கிரதையா பாத்துக்கடானா, அவ தப்பிச்சு போற அளவுக்கு பொறுப்பிடாம நடந்துகிட்டான். எங்கடா அந்த பாட்டில் மணி? பவானி தப்பிச்சு போனதுன்னு அந்த ஆளை காணுங்க. உங்க முகத்திர முடிக்க வைக்கப்பட்டு தலைமறைவாயிட்டான். நாம இப்ப ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம். நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் மகாலட்சுமி இப்பவே இங்க எடுத்துட்டு வா. ஆட்ரு ஜானி, பவானி எங்க இருந்தாலும் அவளை இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. ராஜாவோட வீட்லயும் தேடிட்டேன், அவளை அங்கேயும் காணோம். அவளை எப்படியும் கொண்டு வந்து சேர்க்கணும். ஓகே அங்கிள். அது தெரியுதுட்டியா? அதான் அந்த எடுத்து நான் போய் பார்த்தேன். இவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? இவ்வளவு சின்னதா லைப்ரரி எல்லாம் இருக்கு. ரொம்ப நல்ல, இவ்வளவு நல்ல புக். நீ வந்த நீ கூட வா, என்ன வந்தாலும் கழிச்சுக்கோங்க. அவர்களே, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை பார்த்து பழகி போன உங்களுக்கு பங்களாவை பார்த்ததும் ஆச்சரியமா இருக்கா? இது நாங்க சாப்பிட்டு போட்ட எச்சலடா. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. உடம்பெல்லாம் பட்டும் நகை நட்டுமா இருந்தீங்களே, இப்படி ஆயிட்டீங்களே. ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஆமா, ராஜா
இங்கதான் இருக்காரு. அம்மா வாடி எங்க பக்கிழங்க அடி வாடி அடி வாடி. நாங்கெல்லாம் ராஜாவோட ஆட்கள் நினைச்சு ஏமாந்துட்டில. ஜானியோட ஆட்கள் பவானி. இந்த உறவு நீடிக்கணும்னா பவானி ஜானிய கல்யாணம் பண்ணிக்கணும். நானா இந்த பவர் போய்க்கலையா? பவானி உனக்காக நான் கல்யாணம் கூட பண்ணிக்காம உன்னை சொந்த மகனா நினைச்சு வளர்த்தன, அதுக்கு நீ காட்டுற மரியாதை இதானா? என்ன சொல்ற? ராஜாவை தான் கட்டிக்குவேன். ராஜா எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பாக்க. ஜானிக்கு உனக்கு இப்பவே கல்யாணம், கொண்டு போனா இவளை கொண்டு போல. நம்ம தோட்டத்து பங்களாவுக்கு போ. என்னடா இது? நேற்று இது சாதாரண கல்யாணமா தோணுதுடா? ஆமாப்பா, இது கலாட்டா கல்யாணம் மாதிரி எனக்கு தோன்றது. சீக்கிரம் வேணுங்க ஏற்பாடு செய்யுங்க. கல்யாணம் சாடி கட்டச்ச சாட்சிக்கு நாலு பேர் வேண்டாமோ? நாலு பேர் தானே, வர சொல்றேன். ஒரு சந்தேகம், நேக்கி வாழ பார்த்தா சாட்சிக்கு வந்தவா மாதிரி தோணல, ஏதோ சண்டைக்கு வந்தவா மாதிரி தோன்றது. எங்களை விட்டுடுமோ? நாங்க ஆத்துக்கு போயிடுறோம். ஒரு அடி எடுத்து வச்ச சுற்றுவேன். எங்களை அப்பளம்னு நினைச்சாவா? அப்பா பயம் மாதிரிக்குப்பா. சீக்கிரமா மந்திரத்தை ஆரம்பிங்க. ஏய் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. அம்மி காதல் இருக்காங்க பாருடா. கல்யாணம் கூட நடையலாம். எங்கடா நான் இருக்குப்பா? சீக்கிரமா உன் பொண்ணு அலங்காரம் பண்ணி கொண்டுவா. முடியாது. முடியாதா? கண்டமாணி மூணு என்றதுக்கு உன் பொண்ணு ரெடி பண்ணி கொண்டு வர்ற. குண்டு வெடிச்சா சத்தம் என்ன கேட்கும்? சாவ பொத்தாதரா கண்ண பொத்து நடுவ. எப்போ தீபாவளி துப்பாக்கி மாதிரி வெட்டு துப்பாக்கிப்பா? பொங்கலுக்கு வேற துப்பாக்கியா போட்டு இருக்க? சும்மா இருடா, நேக்கு பட 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 படபடன்னு அடிச்சுட்டு இருக்கு. கண்டமாணி குண்ட எங்கடா வச்ச? நீங்க துப்பாக்கி தானே கொண்டு வர சொன்னீங்க. குண்ட எங்கடா வச்ச? வீட்லயே வச்சு வந்துட்டேங்க.
நான் செத்தாலும் பரவாயில்லம்மா, இந்த கல்யாணத்துக்கு வந்துக்காதம்மா. வேண்டாம்மா. ஆமா வேண்டாம்மா. வேண்டாம். இல்லம்மா, நான் ஒத்துக்கிறேம்மா. அம்மா வேண்டாம்மா. ஐயா ஒரு சின்ன விஷயம். என்ன? மாப்பிளைக்கு ட்ரெஸ் வேண்டாமா? அதான் போட்டிருக்கான்ல. அது இல்லைங்க, கல்யாண ட்ரெஸ் வேண்டாமா? அதுவா மாடனா இருக்கட்டும். நீங்க எல்லாம் ஸ்கூட்டர்ல மோட்டர் சைக்கிள் வர்றீங்கல்ல, அது மாதிரிதான் இதுவும். அதுக்கு இல்லைங்க, அத போட்டு அவ உட்கார்ந்து தாலி கட்ட முடியாதேன்னு கேக்குறான். நின்னு செஞ்சுட்டு போறான். நீங்க எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு ஆட்சேபனையே இல்ல. ஆட்சேபனை இல்ல இல்ல. சீக்கிரமா வந்து தாரவீங்க. முழுசா மந்திரத்தை ஓதலன்னா வாங்குற தட்சணை எங்களுக்கு சரிக்காத வரும்போ. யோ வாய திறக்கப்படாது. வாய திறக்காம எப்படிங்க மந்திரம் ஓதுறது? சுட்டுருவேன். அதுல தான் குண்டு இல்லையே. குண்ட வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு அந்த தாடிக்கார சொன்னா மறந்துட்டீங்களா? பூணூல் போட்டு மூணு நாள் ஆகல. என்ன பேசுற சாம்பு? நீ ஆத்துக்கு போ. உன் தோப்பனார் இந்த கூட்டத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்டா அம்மாவை பாக்கறேன்னு சொல்லு. சாம்பு அப்பா, சாம்பு அப்பா, சாம்பு அப்பா, சாம்பு சாம்பல சுத்தமா தேய்ச்சி எடுத்துறாங்கடா. போ. ஓம் சுகம் பிரகரம் சசிவர்ணம் மந்திரத்தை சொல்லாம பெரியவங்கிட்ட தொட்டு கொடுக்க சொல்லி ஆசீர்வாதம் வாங்கியா? இதுல யாரு பெரியவானு எனக்கு தெரியல, இருந்தாலும் என்னுடைய கடமையை செய்து நூறான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்களும் ஓம் சுக்லம் பிரதரம் யசக்யான தயா சிந்தோ ரகா தர்ஷ்யா நகா குணா செவியவா மற்றையோ தீரா சஸ்தியை சமுதாயம் தந்துடாமே சொல்லி முடியா மாங்கல்யம். Come on.
இருங்க தொடருங்க. எனக்காச்சு இவனுக்காச்சு ஒண்டிக்கு ஒண்டி இதுல யாரும் தலையிடாதீங்க, தள்ளி போங்க.